ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சத்ரபதி சிவாஜி மராட்டிய மாமன்னர், மிகச்சிறந்த ஒரு வீரர் நம்முடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள். அவருடைய வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் சில முக்கியமான காரணங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலான் இருக்கோம். அதாவது, போர்க்களத்தில் மனிதர்களை மட்டுமே வீரர்களாக பயன்படுத்திய காலம் என்று ஒன்று இருந்தது. அதில் பல மாற்றங்களை செய்து பல புதுமைகளை சில மன்னர்கள் வந்து செஞ்சாங்க. அப்படித்தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா, போர்க்களத்தில் வந்து பருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. எதனால் அந்த பருந்துகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, 20:2 அப்படிங்கிற விகிதத்தை சொல்கிறாங்க. அதாவது, 20 அடி தூரத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளை வந்து பருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 அடி தூரத்தில் பார்க்குற மாதிரி, அவ்வளவு அருகில் அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பருந்துக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பருந்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பயன்பாட்டுக்கு போர்க்களத்தில் பயன்பட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பல விலங்குகளை அவங்க வந்து போர்க்களத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் அப்படிம்பாங்க. என்ன யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் அப்படின்னு பார்த்தா, அதில் இன்னொரு புதிய அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அதாவது, அதாவது விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சல் இருக்கும். அப்போ அதை அறுவடை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யானையை கட்டி போர் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு யானையை வைத்து அந்த நெல்மணிகளை எல்லாம் வந்து களத்துமேட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வீட்டில் மூட்டைகளாக சேர்த்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை பயன்படாது, யானை முடிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பூனைகள் வீட்டில் நிறைய வளர்ப்பாங்க. ஏன்னா எலிகள் வந்து இந்த உணவு தானியங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பூனைகளை வளர்க்குறாங்க. இதான் யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் அப்படின்னு சொன்ன மாதிரி, எல்லா விலங்குகளுமே போர்க்களத்தில் ஒவ்வொரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக எந்த மன்னரும் பயன்படுத்தாத ஒரு சில பொருட்களை, ஒரு சில உயிரினங்களை வந்து மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய படையில் சேர்த்திருக்கார். அதில் ஒன்று தான் உடும்பு. உடும்பு படை அப்படின்னே உரும்பு படைக்குன்னே ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தியிருக்கார். அந்த உடும்புகளை பிடிப்பதற்கென்றும் அதற்கு பயிற்சி கொடுப்பதற்கென்றும் பல வீரர்கள் தனியாக அதற்காக அமர்த்தப்பட்டு உடும்புகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் போட்டு அதை வந்து வளர்த்து அதுக்கு பயிற்சி கொடுத்து போர்க்களத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதனால் இது அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடும்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பல்லி வகையை சார்ந்த ஒரு உயிரினம். இது வந்து 30 சென்டிமீட்டர்லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் நீளம் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 விதமான வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த உடும்பு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதில் 10 வகைகள் இருக்குது. அதனுடைய நாக்கு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாக பிளவுபட்டிருக்கும். பாம்பினுடைய நாக்கை போல் அது ரெண்டாக பிளவுபட்டிருக்கும் உடும்பினுடைய நாக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எளிதில் ஒரு பொருளை பிடிப்பதற்கோ அல்லது ஒரு இடத்த ஒட்டி கொள்வதற்கு அது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, அதனுடைய கால்கள் அது ரொம்ப பலம் வாய்ந்த கால்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்புறப்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நகங்கள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனால் ஒரு இடத்த பிடிச்சி கவிச்சுன்னா எப்பேற்பட்ட புடியாக இருந்தாலும் உடும்பு புடின்னு நம்ம சொல்லுவோம். அவன்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுப்பா, அவன் பயங்கர உடும்பு புடி அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு விடவே விடாது. அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் வந்து இந்த உடும்புகள். இந்த உடும்புகளை காடுகள்லேருந்து பிடித்து கொண்டு வந்து அதை பயிற்சி கொடுத்து படைப்பிரிவில் பயன்படுத்துகிறாங்க. சத்ரபதி சிவாஜியினுடைய எண்ணத்தில் ஏன் அந்த உடும்புகள் வந்துச்சுன்னா, அவர் ஒரு முறை ஒரு போர் தொடுத்து ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படைப்பிரிவில் 500 வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1500 வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை சுவர் இருக்கிறது. அதை தாண்டி இந்த வீரர்களால் போகவே முடியல. அப்போ என்ன பண்ணுறனோடனே அங்கேருந்து ஒரு காட்டுவாசி ஒருத்தர் வந்து ஒரு விசில் அடித்த உடனே அந்த ஒரு உடும்பை எடுத்து தூக்கி வீசியிருக்கார். அது உயரத்தில் போய் நின்றுருக்கு. அதில் கயிறை கட்டியிருக்கிறாங்க. அந்த கயிறை பிடித்து ஒரு மேலே ஏறியிருக்கார். இந்த காட்சியை சத்ரபதி சிவாஜி பார்க்குறார். அதன் பிறகுதான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த மாதிரி உயர்ந்த கோட்டைகளிலே ஏறுவதற்கும் மிக உயரமான மலைகளிலே ஏறுவதற்கும் இந்த உடும்புகள் நமக்கு மிக முக்கிய துணை புரியும் என்று தெரிந்து கொண்டு, அவர் போர்க்களத்தில் பல வெற்றிகளை பெற்றதற்கு, பல கோட்டைகளை தாண்டி உள் நுழைந்து போவதற்கு அவருக்கு எது பயன்பட்டது என்று சொன்னால், இந்த உடும்புகள் அவருக்கு மிகப்பெரிய பயனை தந்திருக்கிறது. மதுரையில் கூட திருமலை நாயக்கர் மகால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை கொத்தளங்களோடு அவர் கட்டி முடித்ததுக்கப்புறம், இதுக்குள்ளே யாராவது ஒரு திருடன் உள்ளே வர முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்கார். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒரு திருடன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மையப்பகுதியில் உள்ள ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே இறங்கி சில பொருட்களை அவன் திருடிட்டு போயிருக்கான். அவன் எப்படி திருடனான்னு அவனை பிடிச்சி கேட்டோன்னே அவன் சொல்லியிருக்கானா, இந்த உடும்புங்கிற இந்த விலங்கை பயன்படுத்தி இந்த பள்ளியை தூக்கி போட்டு தான் நான் வந்து உள்ளே நுழைந்து போனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு திருடர்களும் ஒரு காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இந்த உடும்பு இருந்திருக்கிறது என்பது நம்முடைய வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவலோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.